விமானமா? ஆமாமா, லாங் சவாரி கிடைச்சது. அதான் இந்த பரவாயில்ல, இருக்கட்டும். நீ சொன்னது இவ்வளவுதான். சின்ராசே, சொல்ல மறந்துட்டா, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு பெங்களூரில். அதனால் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க, இருக்க பொருள்லாம் விற்றுட்டு போகிறாங்க. நீ உன் கட்டில் எனக்கு கொடுத்துட்டேல, அவங்கக்கிட்ட ஒரு கட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் பழச்சுதான், ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி, உனக்கு இருக்கட்டுமேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல். இந்த கட்டில் நீ வாங்கி போட்டதா துளசிட்ட சொல்லியிருக்க, உன்னை கேட்டால் ஆமான்னு சொல்லிடு. ஏமாம்மா, ஏன் நான் வாங்கின சொன்னீங்க? நீங்கள் வாங்கினதாக சொல்லியிருக்கலாமே. என்ன சின்ராசு, இன்னும் ஒன்றும் தெரியாதவனா இருக்கிய? நீ துளசிக்கு என்னதான் தாய் மாமனாக இருந்தாலும், இப்போ அவளுக்கு நீ புருஷன். இந்த கட்டில் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு தெரிஞ்சா, இந்த கட்டில் நம்ம வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு அவன் ஏக்கப்பட்டானா? அது உனக்கு சர்க்கிள் தானே, அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை, அதனாலதான் அப்படி சொல்ல சொன்னேன். அட, இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, போ. என்ன சின்ராசு? இல்லை, ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு கல்யாணம் ஆகி வருஷம் வரைக்கும் குழந்தையே இல்லைம்மா. இவ்வளவு புளியாண்டிருந்த ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்னை என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கேள்விதான், எப்ப புள்ளைய பெத்துக்க போற, எப்ப புள்ளைய பெத்துக்க போறேன்னு. என்ன கிளா அங்கேயே நின்னுட்டு இருக்க? இது உன் வீடு மாதிரி, வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னமா, உன்னைத்தான் கேக்குறேன், ஜீவா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, எதுவும் கிடைக்கல. அம்மா, சூர்யா எங்க? மேல இருக்கம்மா, போய் பாரு. சரி. வாங்க உட்காருங்க. அட்ரஸ் கிடைச்சதா? காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், துபாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஷேக்கரோட டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும், நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. கிடைக்கலனா நான் ஜீவாவை எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. உங்க நிலைமை எனக்கு புரியாதா? அதனாலதான் ஃபிளைட்ல இருந்து இறங்கினதுல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என் குழந்தைதான் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டா. ஒன் மினிட். ஹலோ ராஜேஷ், நான் சூர்யா பேசுறேன்டா. டேய் சூர்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்கியா? பேசலாமா? ஓ, தாராளமா. எனக்கு ஷேகரோட வீட் அட்ரஸ் வேணும்டா. ஷேகரா? எந்த ஷேகர்? அந்த ஜீவா மர்டர் கேஸ் ஷேகர்ரா? ஆமா, எனக்கு எப்படியாவது அவனோட வீட் அட்ரஸ் வேணும்டா. எதுக்குடா? நீ கலெக்ட் பண்ணி கொடு, நான் அப்புறமா சொல்றேன். சரி, இன்னைக்கு ஈவினிங்கே கலெக்ட் பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேடா, பாய். அகிலா, இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஷேகர் அட்ரஸ் என் கைக்கு வந்துடும், நான் நேரம் ஷேகர் வீட்டுக்கு. எதுக்காக அழறீங்க? Anything wrong? நான் ஈவினிங் வர. அகிலா, ஒரு நிமிஷம், ஏன் அழறீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களா? என் விதி, அழற. எனக்கு நீங்க சொல்றது புரியல அகிலா. போன்ல நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? அந்த ஷேக்கரை பத்தி டீடைல் சொல்றதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஷேகர்னு கேட்டா அதான் ஜீவா மர்டர். இப்ப புரியுதா? நீங்களே அவரை கொலையாளின்னு நம்புறீங்க, அதனாலதான் ரொம்ப கேஷுவலா உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. இல்ல, ஐ அம் வெரி சாரி அகிலா.
அந்த வார்த்தையால நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இனிமே இனிமே நான் கவனமா இருப்பேன். உங்க கவனம் முக்கியம் இல்ல, ஜீவா கொலை பண்ணலங்கிறது தான் முக்கியம். தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தி விட்ட குணம் நல்லா இருந்தா யாரும் யாரையும் வெறுக்க மாட்டாங்க மீனாட்சி. ஓகே சரி, நீ பெயிண்ட் பண்ண. கவிதாமா எங்க சார்? நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். கவிதா, காஃபி. காலையில பேப்பர் படிச்சுட்டு மீனாட்சி எழுதி என்ன ரொம்ப மூட் அவுட் பண்ணி விட்டுட்டா. இங்க இருந்து கிளம்பி நேரம் ஆபீஸ்க்கு போறேன், என்னால வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. தீபிகாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா குத்துக்கல மாதிரி தான் இருக்கா. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கான்னு சொன்ன பிறகுதான் மீனாட்சி முகத்துல ஒரு தெளிவே வந்திருக்கு. தீபிகாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேர்ல போய் பாத்தீங்களா இல்ல போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பேசுற? நான் எதுக்கு அவளுக்கு போன் பண்ண போறேன்? அவளுக்கு போன் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணு எனக்கு கிடையாது. என்ன எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். ஷீ இஸ் சேஃப், அவ்வளவுதான். காலையில பேப்பரை படிச்சுட்டு மீனாட்சி அழுதா, நீ வேற மூட் அவுட்டா இருந்த. எனக்கு பாக்குறதுக்கு என்னவோ ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சரியா அவ என்ன எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தீபிகாவை பத்தி பேசக்கூடாது, யாரும் இந்த வீட்டுல தீபிகாவை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்களே அவளை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? பயம், தீராத பழியும் பாமும் வந்து விழுந்துருமோங்கிற பயம். இங்க பாரு, தீபிகா மேல இறக்கப்படக்கூடாது, பரிதாபப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அந்த இறக்கமும் பரிதாபமும் நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா வந்து அமைஞ்சிடக்கூடாது. நம்ம வீட்டுல எவ்வளவு மனஸ்தாபங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், ஆனா இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறமா தான் இங்க நிம்மதியே வந்திருக்கு. நமக்கு நடுவுல காணாம போயிருந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்க. கவிதா, இந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் நாம தான் காப்பாத்திக்கணும். உனக்கு உன்ன மாதிரி ஆளுங்கள எல்லாம் வாய உடைச்சாதான் சரியா வரும். என்னடா முறைங்கற? என்னடா செய்வ? சும்மா இரு துளசி, இந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் இப்படிதான் ராங்கா வந்துட்டு நம்ம மேலேயே குறை சொல்லுவாங்க. சரி சரி விடுங்க, நம்ம கிளம்பல வாங்க.
கவனிச்சு ஹரி ஹரி இங்கே நிறுத்திடுங்க. தேங்க்யூ. இங்கதான் உங்க வீடு இருக்குதா? இல்ல இன்னும் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு. அப்ப நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுறேனே. இல்ல இல்ல வேண்டாம், நான் நடந்து போய்க்கிறேன். சரி, நாளைக்கு கார் வருமா டவுட்டா இருக்கு, நானே வந்து உன்ன பிக்கப் பண்ணட்டா? வேண்டாம், நான் கார் வரலனா உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க அப்புறமா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே. சாரி துளசி. எதுக்கு? நான் அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட உன் எதிரிலேயே பிரச்சனை பண்ணிட்டேன், ரொம்ப அசிங்கமா இருக்கு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, see you tomorrow. Okay, bye. Bye.
இந்த சின்ரஸ் நீ ஒரு தரம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. எப்பவும் நீங்க தானே பாப்பீங்க, இப்ப நான் என்ன காட்டுறீங்க? அது இல்லப்பா, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்புறம் நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது பாரு. அதனாலதான் ஆமா, பெரிய கவர்மெண்ட் கணக்கு நான் பாக்குறதுக்கு என்னங்க என்னோட இந்த மாச சந்தா எடுத்துருக்கோம். இல்ல சிந்தராச, இது எப்படியே விட்டோம்னா பிரச்சனை பெருசாயிடும். ஏய் சிந்தராச பார்த்து இன்னும் புத்தி வரல? ஏண்டா அவனும் அவன் பொண்டாடி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த புள்ள பெரிய கம்பல் வேற வேலை செய்யுது. ஐயோ, சிந்தராச மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. ஏண்டா இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். விட்டு கொடுத்து போனா எல்லாம் சரியா போயிடும். ஆமாப்பா, உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட பைக்ல உட்காந்து போயிட்டு இருப்பா, நீ விட்டு கொடுப்ப? என்னால அந்த மாதிரி தியாகியா இருக்க முடியாதுப்பா. டேய், அனவசியமா எல்லாம் பேசக்கூடாது. உண்மையதான் சொல்றேன், உன் பொண்டாட்டி இன்னொருத்த கூட பைக்ல போனத என் கண்ணால பார்த்தேன். அதுவும் எப்படி ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே. சரி, இதெல்லாம் தெரிஞ்சோ நீ கண்டுக்காம இருக்கியோன்னு நினைச்சேன். இதோ பொண்டாட்டி கேக்கல, நான் மீச வச்ச ஆம்பள. என் பொண்டாட்டிய ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்? இதே என் பொண்டாட்டி போயிருந்தா அந்த இடத்துல கண்ட துண்ட வெட்டியிருப்பேன். உன்ன மாதிரி அடுத்த சட்டையை பிடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி ஊருமே வரணும்.